வணக்கம். நம்ம ஊர் செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. நான் லாவண்யா ஸ்ரீராம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு படையெடுத்த பொதுமக்களால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான வெளிமாநில தொழிலாளர்கள் குவிந்திருக்கின்றனர். கோவையிலிருந்து சென்னை வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலில் முண்டியடித்து பலரும் ஏறினர். சிலர் படியில் நின்று கொண்டே பயணித்தனர். தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்யவும் நீண்ட வரிசையில் வடமாநில தொழிலாளர்கள் காத்திருக்கின்றனர். தீபாவளியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நடந்த ஆட்டுச்சந்தையில் 7 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடைபெற்றது. காலை முதலே களைகட்டி ஆட்டுச்சந்தைக்கு விற்பனைக்காக 15,000 ஆடுகள் கொண்டுவரப்பட்டிருந்தன. கடந்த வாரங்களை விட ஆடுகளின் விலை கணிசமாக உயர்ந்திருந்தாலும் பண்டிகை காலம் என்பதால் வியாபாரிகள் அதிக அளவில் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். மீனவரை துப்பாக்கியால் சுட்ட இந்திய கடற்படையினர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வேதாரண்யம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். காயமடைந்த வீரகுமார் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த படகில் இருந்த சக மீனவரான செல்வகுமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. படகில் இருந்த மேலும் 9 மீனவர்களை கடற்படை ஒப்படைத்திருக்கும் நிலையில் காயமடைந்தவர்களை நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாக் ஜல்சக்தி பகுதியில் நுழைந்த படகை எச்சரித்தும் நிறுத்தாததால் ரப்பர் குண்டுகளால் சுட்டதாக கடற்படை நேற்று விளக்கம் அளித்திருந்தது. ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 7வது நாளாக குடிவேரி அணை மூடப்பட்டுள்ளது. கனமழையால் பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியுள்ளது. பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 6,287 கன அடி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இரும்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் செல்வதால் கொடிவேரி அணைக்கு சுற்றுலாப் பயணிகள் வர 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 15 காசுகள் உயர்த்தப்பட்டு 4.60 ரூபாய் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயம் செய்திருக்கிறது. கறிக்கோழி விலை 119 ரூபாயாகவும் முட்டைக்கோழி விலை 96 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகை காரணமாக விற்பனை அதிகரிக்கும் என்பதாலும் உற்பத்தி குறைவு என்பதாலும் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. திருச்சி புதுகை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து திடீரென விமான சுற்றுச்சுவர் மீது மோதியது. இதில் சுற்றுச்சுவர் இடிந்து ஓடுபாதைக்குள் லாரி நுழைந்தது. அந்த நேரத்தில் விமானங்கள் எதுவும் புறப்படாததால் அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆவாரம்பட்டியில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த 1.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தை முத்துலட்சுமி உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து தாய் மாரீஸ்வரி மாடியில் காய வைத்திருந்த துணியை எடுக்க சென்றிருக்கிறார். அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டில் இருந்த தண்ணீர் தொட்டியில் குழந்தை அசைவற்று விழுந்து கிடந்தது. மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பொது சுகாதாரத்துறையின் 100வது விழா அரியலூரில் கொண்டாடப்பட்டது. பொது சுகாதாரத்துறையானது 1922 ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டு 100வது விழா என்பதால் அரியலூரில் கேக் வெட்டியும் செல்ஃபி பாயிண்ட் அமைத்தும் சுகாதார பணியாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே ஆற்றின் பாலம் முடிந்த நிலையில் இறந்தவரின் உடலை இடுப்பளவு தண்ணீரில் எடுத்து சென்றாவலம் அரங்கேறியது. நகர் கிராமத்தில் ஓடும் கோமுகி ஆற்றுக்கும் மயூரா சிற்றாற்றுக்கும் இடையே தரைப்பாலம் இருக்கிறது. வெள்ளத்தால் தரைப்பாலம் உடைந்த நிலையில் சிற்றாற்றுக்கு அப்பால் உள்ள இடுகாட்டிற்கு இறந்தவரின் உடலை எடுத்து செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. மாற்றுப்பாதை எதுவும் இல்லாததால் இடுப்பளவு நீரில் சடலத்துடன் இறங்கி நகர் கிராம மக்கள் ஆபத்தான பயணம் மேற்கொண்டனர். தீபாவளியை முன்னிட்டு 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை மட்டுமே சுமார் 25,000 வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளன.
புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் தீபாவளி ஷாப்பிங்கிற்காக அதிக அளவில் மக்கள் குவிந்து வருவதால் குற்ற சம்பவங்களை தடுக்க 30 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இதனை கண்காணிக்க அண்ணாசிலை அருகே புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புறக்காவல் நிலையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திறந்து வைத்தார். ஊழல் புகாரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் சிவராஜின் பணியிடை நீக்க உத்தரவு சில மணி நேரங்களிலேயே திரும்ப பெறப்பட்டது. சிவராஜ் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இருப்பதால் அவரை பணியிடை நீக்கம் செய்து நேற்று இரவு பல்கலைக்கழக துணைவேந்தர் உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் உத்தரவின் பேரில் பதிவாளர் சிவராஜின் பணியிடை நீக்கம் திரும்ப பெறப்பட்டதாக சில மணி நேரங்களிலேயே அறிக்கை வெளியானது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணை அடுத்த தெக்கலூரில் இரவில் செயல்பட்டு வந்த கல்குவாரின் கனரக லாரிகளை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கல்குவாரிகள் செயல்பட அனுமதி இருக்கிறது. அதனை மீறி இரவிலும் கல்குவாரிகள் செயல்பட்டதால் ஆத்திரமடைந்த ஆந்திர பதிவெண் கொண்ட 3 கனரக லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். லாரிக்கு வழங்கப்பட்ட ரசீதுகள் போலியாக தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாவதம் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரிகளான பிரீத்தி, வைஷ்ணவி, நிரஞ்சனி ஒரே நேரத்தில் காவலர் பணிக்கு தேர்வாகி ஒரே மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். தாயை இழந்த பெண் பிள்ளைகள் மூவரும் ஒரே நேரத்தில் பயிற்சியை முடித்து தந்தைக்கு பெருமை சேர்த்திருப்பதாக அக்கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே விபத்துக்குள்ளான சரக்கு வேனிலிருந்து வாய்க்காலில் கொட்டிய தக்காளியை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றனர். இவ்விபத்தில் டிரைவர் அசோக்குமார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சம்பவ இடத்திற்கு வந்த முசிறி போலீசார் கிரேன் உதவியுடன் வேனை மீட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் ஊத்திக்குளம் அருகே 108 ஆம்புலன்ஸ் மரத்தில் மோதிய விபத்தில் உயிரிழந்த 3 பேருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெஞ்சாத்தங்குடியைச் சேர்ந்த நிவேதிதா பிரசவத்திற்காக 108 ஆம்புலன்ஸில் சென்றபோது ஊத்திக்குளம் அருகே மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் நிவேதிதா, அவரது வயிற்றிலிருந்த சிசு மற்றும் நிவேதிதாவின் தாயார் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் ஆடுகளை திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் அடுத்த புறங்கரையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் வளர்த்த 8 ஆடுகள் காணாமல் போயின. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஆடுகளை திருடியதாக மன்னார்சாமி பகுதியைச் சேர்ந்த சுதாகர், சத்யராஜ், குமார், கமல் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 ஆடுகள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் புதிய பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் ஒரு இளைஞர் போக்குவரத்தை சரி செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலை சந்திப்பிற்கு சென்ற இளைஞர் ஒருவர் அவ்வழியாக வந்த வாகனங்களை போக்குவரத்து போலீசார் போல கையசைத்து வழிகாட்டினர். அப்போது சில வாகன ஓட்டிகளை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த இளைஞர் அங்கிருந்து சென்ற நிலையில் மதுபோதையில் அவர் போக்குவரத்தை சரி செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பிசானா சாகுபடிக்கான பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கும் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் அணைகள் முழுவதாக நிரம்பியிருக்கிறது. இதனால் தென்காசியில் பிசானா சாகுபடிக்கான முதற்கட்ட பணிகள் விவசாயிகள் தொடங்கியிருக்கின்றன. நெல் விதைப்புக்கும் பணிகள் மட்டுமின்றி மானாவாரி நிலங்களில் உளுந்து, சோளம் உள்ளிட்ட பயிர்களை விதைக்கும் பணிகளும் தொடங்கியிருக்கிறது. ஈரோட்டில் புற்றுநோயாளிகளுக்கு முதல் முறையாக ஹைப்பர் தெரிமியா சிகிச்சை முறை தொடங்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் உள்ள புற்றுநோயாளிகள் ஹைப்பர் தெரிமியா சிகிச்சைக்காக சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. இந்நிலையில் ஈரோடு கேன்சர் சென்டர் மருத்துவமனையில் முதல் முறையாக ஹைப்பர் தெரிமியா சிகிச்சை முறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சை மூலம் புற்றுநோயை 95% குணப்படுத்த முடியும் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்திய கடற்படையால் தமிழக மீனவர் சுடப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலளிக்க மறுத்தார். கோவையில் சிறுமிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கிய அவர் டாஸ்மார்க்கில் இலக்கு வைத்து விற்பனை செய்யும் திமுக அரசு நல்ல அரசு இல்லை என விமர்சித்தார். மேலும் மதுவுக்கு அடிமையாகி 40 வயதிற்குள் உயிரிழக்கும் குடும்பத்தினர்களை அரசே பொறுப்பேற்று கவனிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
அரசியல் அரசியல் சம்பந்தமானதெல்லாம் அப்புறமா பேசலாம். இன்னைக்கு ஒரு வேற ஒரு விஷயத்துக்கு இருக்கிறோம். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மதுபோதையில் வந்த நபர் குழந்தையின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தம் என்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது மகருடன் சென்றார். திடீரென மகனின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்த முயன்றார். அங்கிருந்த போலீசார் அவரை உடனடியாக தடுத்து நிறுத்தினர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கும் இயந்திரத்தின் காயில் கண்டெய்னர் தீப்பிடித்து இருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள எக்ஸ்ரே இயந்திரத்தின் காயில் கண்டெய்னரில் தீப்பற்றியிருக்கிறது. இதனையடுத்து உடனடியாக மின்சாரத்தை நிறுத்திய ஊழியர்கள் தீயணைப்பான் கொண்டு தீயை அணைத்தனர். இதனால் அந்த அறை முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. இந்நிலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆதிவராகபுரம் கிராமத்தில் உள்ள அம்மன் சிலைக்கு மர்மநபர்கள் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதிவராகபுரம் கிராமத்தில் நிம்மாளியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் 7 அடி உயரத்தில் மரத்தால் செய்யப்பட்ட அம்மன் சிலை வைத்து பொதுமக்கள் வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் மர்மநபர்கள் சிலர் அம்மன் சிலையை தீ வைத்து எரித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி கலவர வழக்கில் எய்தவர்களை விட்டு அம்புகடி மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்தவொரு நிகழ்வும் அரசாங்கத்தின் உத்தரவின் பேரிலே நடக்கும் நிலையில் தூத்துக்குடி கலவரத்தில் தண்டனைக்குரியவர்கள் அரசாங்கத்திலிருந்து உத்தரவு தந்தவர்களா அல்லது அந்த உத்தரவை நிறைவேற்றியவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றார். அங்கே அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு காரணம் அரசாங்கத்திலிருந்து சுட சொல்லி உத்தரவு வந்திருக்கிறது. எனவே இதில் தண்டனைக்குரியவர்கள் அரசாங்கத்திலிருந்து உத்தரவு கொடுத்தவர்களா அல்லது அந்த உத்தரவை நிறைவேற்றியவர்களா, ஒரு நிகழ்விற்கு யார் காரணமோ அவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒழிய எய்தவர்களை விட்டு அம்பின் மீது நடவடிக்கை எடுப்பது அவ்வளவு சரியானது அல்ல. எனவே எங்கோ ஒரு நெருடல் இருக்கிறது, அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என கேட்டோம். நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையில் வழுக்கி விழுந்த பயணி ஒருவருக்கு கையெலும்பு உடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த வினோத் என்பவர் நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள மாநகராட்சி கழிவறைக்கு சென்றுள்ளார். அங்கு தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் வழுக்கி கீழே விழுந்துள்ளார். இதனால் அவரது வலது கை எலும்பு உடைந்தது. தொடர்ந்து அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோவை மாவட்டம் புள்ளாச்சியில் மது அருந்தியபோது ஏற்பட்ட தகராறில் தொழிலாளியை கொலை செய்த இறைச்சி கடைக்காரர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். புள்ளாச்சி சந்தைப்பேட்டையில் பழக்கடையில் பணிபுரிந்த ஊழியர் குப்புசாமி நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரது நண்பரான அருண்குமாரை கைது செய்திருக்கின்றனர். அப்போது இருவரும் மது அருந்தியபோது ஏற்பட்ட தகராறில் குப்புசாமியை கல்லால் அடித்து கொலை செய்ததாக அருண்குமார் ஒப்புக்கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் அதங்கோட்டில் ஆசிட் கலந்த குளிர்பானம் குடித்து உயிரிழந்த சிறுவனின் உடல் 4 நாட்களுக்கு பின் அடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி சிறுவன் அஸ்வின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் கூறி வந்தனர். மாவட்ட ஆட்சியரின் பேச்சுவார்த்தையை அடுத்து உறவினர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. வீட்டுக்கு கொண்டுவரப்பட்ட உடலை பார்த்து தாயும் உறவினர்களும் கதறி எழுதனர். இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடல் புத்தகங்களுடன் அடக்கம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் அருகே இறந்து போனதாக கருதப்பட்ட நபர் உயிருடன் வந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பெரியக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி சுயநினைவின்றி வீட்டை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வந்த செய்தியைக் கண்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சென்ற பழனிசாமியின் மகள் வனிதா மற்றும் மகன் சின்னத்தம்பி ஆகியோர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த முதியவர் உயிரிழந்ததால் தந்தை இறந்துவிட்டதாக கருதி உடலை அடக்கம் செய்திருக்கின்றனர். இந்நிலையில் முதியவர் பழனிசாமி வீட்டிற்கு நேரில் வந்திருக்கிறார். இதனைக் கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். குடும்பத்தில் அளித்த தகவலை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன காஃபி பிரேக். செய்திகள் தொடர்கின்றன. புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மழலைகள் பள்ளியில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடை அணிந்து வந்த குழந்தைகள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடினர். தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் விபத்தில்லா தீபாவளியை கொண்டாட ஆசிரியர்கள் மாணவர்களை அறிவுறுத்தினர். தீபாவளி
நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் ஆதரவற்றோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மையத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மனநலம் குன்றியவரால் தயாரிக்கப்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் பாடல் பாடி பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். தீபாவளி கொண்டாடுறத இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த மகிழ்ச்சி தான். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சகஜமான வாழக்கூடிய மக்கள் தான். இவங்களையும் நம்ம ஒதுக்கிடக்கூடாது, சமூகம் ஒதுக்கிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த தீபாவளியை நாங்கள் இவ்வளோ கொண்டாடுறோம். தீபாவளி பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி உணவு பாதுகாப்பு அதிகாரி ராமகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் இனிப்புகள் தயாரிக்கும் குடோன்களில் ஆய்வு செய்தனர். மேலும் விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த இனிப்புகளின் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். ஸோ ருட்டீன் செக்அப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரியில் வந்து எல்லா கடைக்காரங்களும் ஓரளவு நல்ல சுகாதாரமான முறையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேனுஃபேக்சரிங் நல்ல முறையில் தான் நடந்துகிட்ருக்குது. இது வரைக்கும் பொதுமக்கள்கிட்டருந்து ஸ்வீட் சம்மந்தமாகவோ இல்லை ஆயுள் சம்மந்தமாக பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. கரூர் மாவட்டம் வேடந்தூர் கிராம மக்கள் வௌவால்களை துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக தீபாவளிக்கு பட்டாசுகள் வெடிக்காமல் வாழ்ந்து வருகின்றனர். வேடந்தூரில் உள்ள ராஜலிங்கமூர்த்தி கோவிலை சுற்றியிருக்கும் புளியமரத்தில் 2000 மேற்பட்ட வௌவால்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வௌவால்களை தெய்வமாக நினைத்து வழிபடும் அப்பகுதி மக்கள் தீபாவளிக்காக கூட பட்டாசு வெடிக்காமல் அவற்றை பாதுகாத்து வருகின்றனர். வௌவாலுக்கு எந்த ஒரு இடையூறு செய்ய மாட்டோம், மற்றவங்களும் எந்த ஒரு இடையூறு செய்யறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். இந்த ஊரில் இந்த வௌவாலுக்காக இடையூறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பட்டாசோ வெடியோ எந்த வெடியும் வெடிக்கவும் மாட்டோம். இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த வௌவால் இந்த கோயிலில் வாழ்றதுதான். சென்னை கொடுங்கையூரில் மினி வேனில் விற்க முயன்ற 500 குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மினி வேனில் மூட்டை மூட்டையாக குட்கா இருந்ததை கண்டறிந்தனர். அவற்றை எடுத்துச் சென்ற 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் பெங்களூருவிலிருந்து குட்கா பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்க முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளரின் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 721,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். கணவன் மனைவி பிரச்சனையில் மனைவிக்கு சாதகமாக செயல்பட 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் காவல் ஆய்வாளர் அனுராதா கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டிலிருந்து கணக்கில் வராத 721,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் திருமணமான ஒரே மாதத்தில் மனைவி தற்கொலை செய்த நிலையில் அந்த துக்கம் தாங்காமல் கணவரும் தற்கொலை செய்து கொண்டார். தண்டையார்பேட்டை கைலாசம் தெருவைச் சேர்ந்த ஜெய்சங்கருக்கும் எரணாவூரைச் சேர்ந்த சாமுண்டீஸ்வரிக்கும் கடந்த மாதம் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 15 சாமுண்டீஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் மனமுடைந்த ஜெய்சங்கர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். வெட்டூர் நிவடம் பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி வெனிஸ்டர் பத்மாதம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. இந்நிலையில் 3 முன்பு இருவரும் விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். இந்நிலையில் நேற்று பத்மா செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததைக் கண்ட ஆண்டனி அவரது கழுத்தை நெரித்ததாக கூறப்படுகிறது. இதில் பத்மா சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனையடுத்து ஆண்டனி வடசிறி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். தென்காசியில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர். கண்காட்சியின் நிறைவு நாளான நேற்று ஆட்சியர் ஆகாஷ் பார்வையிட்டார். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளுடன் கண்காட்சி நிறைவு பெற்றது. பூந்தமல்லி நகராட்சியின் 5வது வார்டில் அதிகளவு கழிவுநீர் தேங்கியிருப்பதால் அப்பகுதி மக்கள் கொசுவலை போர்த்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியின் 5வது வார்டில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கழிவுநீர் வீடுகளை சூழ்ந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனால் நோய் பரவும் அபாயம் இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே விவசாய கிணற்றில் விழுந்த காட்டுப்பன்றியை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர்.
கடையம் அடுத்த பூவன் குறிச்சியைச் சேர்ந்த முத்தையா என்பவரது தோட்டத்தில் 40 அடி ஆழமுள்ள கிணறு உள்ளது. இதில் காட்டுப்பன்றி ஒன்று விழுந்தது. அங்கு வந்த வனத்துறையினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 3 வயதுடைய ஆண் காட்டுப்பன்றியை பத்திரமாக மீட்டனர். ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. 2 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் மீண்டும் கனமழை தொடங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை மேலும் தொடர்ந்தால் தங்கள் வீடுகளுக்குள் வெள்ள நீர் செல்லும் என மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வீட்டிற்குள் நுழைந்த 10 அடி நீள மலைப்பாம்பு 1 மணி நேரம் போராடி மீட்கப்பட்டது. காரையூர் பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவரது வீட்டின் சமையல் அறைக்குள் 10 அடி நீள மலைப்பாம்பு நுழைந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 10 மணி நேரம் போராடி மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர். வீட்டின் சமையல் அறைக்குள் மலைப்பாம்பு நுழைந்த சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஃபேவரட் காஃபி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா மாறிடுவீங்க. மேலும் பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி பிரேக்.